ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணாஸ் ரெசிபி. தீபஸ் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ரிப்பன் பக்கோடா ரெசிபி தான் செய்ய போறேன். இது ஒரு 5 மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். இட்லி புழுங்கல் அரிசி மாவு வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன். இன்ஸ்டண்டா இந்த ரிப்பன் பக்கோடா பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு 200 கிராம் கடல மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடல மாவு. இது எல்லாமே நான் ஜடிச்சு வச்சிருக்கேன். ஜடிச்சுட்டு சேர்த்து செய்யுங்க. வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சால்ட்டு ருசிக்கேற்ப 1 ஸ்பூன், பட்டரை வந்து நல்லா உரிக்கி வச்சிருக்கேன். சேர்த்துக்கலாம். நல்லா கையால கலந்து விட்டுக்கலாம். மாவை நல்லா ட்ரையா கலந்து வச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். மாவை இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பார்த்துட்டு இப்போ இது போல ரிப்பன் பக்கோடா பிரியற தட்டு இருக்கும், இதுல செட் பண்ணிக்கலாம். இது போல ஒரு குழாய் எடுத்துக்கலாம். மாவு தேய்ச்சிட்டு கையால ப்ரெஷ் பண்றப்போ உங்களுக்கு மாவு நல்லா இறங்கிடும். மாவு எடுத்துக்கலாம். குழாவில் ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு இரும்பு கடாய் ஸ்டவ்ல வச்சிருக்கேன். ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ரிப்பன் பக்கோடாவை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சட்டியில எந்த அளவுக்கு எடை இருக்கோ அந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. போட்டோன்னே டிஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறம் 1 நிமிஷமாவது அதுல இருந்து வரணும். இப்போ வந்து இந்த போல ஒரு சல்லி கட்டி எடுத்துட்டு அழகா திருப்பி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயோட சலசல புளியெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ வந்து ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துருவோம். நல்லா கலரும் இது போல மாறி இருக்கும், பொன்னிறமா இருக்கும். அவ்வளவுதான், எடுத்துடலாம். ஒரு 10 மினிட்ஸ்ல ஈவினிங் டீ டைம்ஸ்னா கூட கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்மளுடைய ரிப்பன் பக்கோடா சூப்பரா எம்ஜிஆர் ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 மினிட்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ரானா ஃபேஸ்புக் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.